கிருஷ்ணகிரி அருகே 46ஆம் ஆண்டு எருது விடும் விழாவில் கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 300 காளைகள் பங்கேற்றன. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜல்லிக்கட்டு எருது விடும் விழா மஞ்சு விரட்டு போன்றவை நடத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற எருது விடும் விழா பல தலைமுறையாக பல்வேறு கிராமங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கண்ணண்டஹள்ளி கிராமத்தில் 46ஆம் ஆண்டு எருது விடும் விழா நடைபெற்றது. எருது விடும் விழாவில் கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, ஆலங்காயம், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பம், கர்நாடக மாநிலம் கோலார், பங்காரப்பேட்டை போன்ற இடங்களிலிருந்து சுமார் 300 காளைகள் பங்கேற்றது. வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு காளைகளாக ஓடவிடப்பட்டது. தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு விதிமுறைகள்படி காளைகள் ஓடும் இருபுறங்களிலும் தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட்டு அதன் நடுவே காளைகள் ஓடியது. குறைந்த நேரத்தில் 125 மீட்டர் தூரத்திற்கு ஓடி இலக்கை எட்டும் காளைகள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும். முதல் பரிசாக 1,00,000, இரண்டாம் பரிசு 70,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 50,000 ரூபாயும், அடுத்தடுத்த ஆறுதல் பரிசாக 50 காளைகள் தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்பட்டது.